என்ன போறோம் இது நாங்க அப்ப சொன்னா அந்த இடத்துல நிக்கிறோம் இன்றைக்கி உங்களுக்கு பால் சுறாவில் பிரட்டல் செய்து காட்டப்படுறேன். பிரட்டல் கறி இது இந்த சுறா துப்பரவாக்கி வச்சுக்கிறேன். அடுத்தது வெங்காயம், மிளகாய், உள்ளி, கருவேப்பிலை, எண்ணெய், தூள், உப்பு, அடுத்தது என்னது மற்ற கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம் வேண்டாம். வெங்காயம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எண்ணெய் ஊற்றுங்க, கொஞ்சம் கடுகு, பெருஞ்சீரகம், கொஞ்சம் வெந்தயம். உள்ளிய முதல் போடணும், ஏண்டா உள்ளி வெங்காயத்தோட பொடி போடாத. அப்ப முதல் உள்ளிய போட்டு கொஞ்ச நேரம் முதல் வதங்க விட்டுட்டு வேண்டு வெங்காயம் போடும். தானே அப்ப கொஞ்சம் கூட உள்ளி போடணும். உள்ளி தான் நல்ல வாசனை இருக்கும். உள்ளி கொஞ்சம் கூட போடணும்.
வெங்காயம், வெங்காயமும் மிளகாய். வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டது. இனி இந்த சுறாவை போட்டு கொஞ்ச நேரம் உப்பும் போட்டு மூடி விடப்படும் வதங்குறது. உப்பு போட்டுட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வதங்க விடப்படும். உரப்பம் உங்களோட தேவைகளை வேணா உரப்ப போடுவாங்க. இது கப்பி பால் இருக்கு, அதை விடு. நம்ம கொஞ்சம் குழம்பு தன்மையா இருந்தா தான் நெல்லும். அப்ப இந்த பாலை விட்டு கொதிக்க விட்டுட்டு இது பழப்புளினா இது ஒரு நெல்லிக்காய் உருண்டை அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன். பழப்புளியும் படையலாம், தேசி புளியும் படையலாம். பழப்புளி விட்டால் கதையை கொஞ்சம் தடித்து அப்படி வேற குழம்பு. அதுக்காண்டி தான் இந்த பழப்புளி தேசி புளியும் விடலாம். ரெண்டு புளியில் இது ரெண்டாலும் மட்டும் விடலாம். நான் இப்போ கொஞ்சம் புளி போடுறேன். கொதிக்கிட்டே நான் இனி கொஞ்சம் முதலாம்பால் பண்ணி விட போகிறேன். முதலாம்பால் விட்டால் தான் ரொம்ப அப்படி தள்ளிச்சு கொண்டு வேண்டி வரும். கொஞ்சம் முதல் பால் கொதித்து வத்தி வந்துட்டேன். இனி ரக்க போகிறேன். இனி பெருஞ்சீரம் பருத்து இடித்து இதுக்கு போட்டு கிளறி விட்டால் நல்ல வாசம் அடிக்கும். பாருங்கோ, கறியெல்லாம் எண்ணெய் பேந்திருக்குது. பாருங்கோ, தேங்காய்ப்பால் அதில் கொதித்து எண்ணெய் மாதிரி கறி வடிவான ஒரு கறியாக வந்துருக்கு. நான் இனி பெருஞ்சீரம் பறக்க போகிறேன். உடனே வறுத்து இடிச்சு போட்டா நல்ல வாசமே இருக்கும். பெருஞ்சீரத்தை உடனே வறுத்து இடிச்சு போட்டா நல்ல வாசமே இருக்கும்.
ஜீரகத்தூள் கொஞ்சம் கூட போட்ட நெல்லை, இந்த சுறா கறிக்கு மரவள்ளி கிழங்கு கறியும் கீரையும் சுத்தரிசி சோறும் போட்டு சாப்பிட்டு பாருங்க என்ன மாதிரி டேஸ்டாக இருக்குமாண்டு. நான் ஒரு இன்னொரு நாளைக்கு அப்படி எல்லாம் சமைச்சு காட்டுறேன். இல்லாட்டிக்கு வெள்ள புட்டுக்கு இந்த கறி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும்.